இந்த காணொலியில் நிக்ஷை போர்ட்டலில் டிபிடி பயனாளி நிலையை எப்படி பார்ப்பது என்று பார்க்கலாம். முதலில் நிக்ஷை அறிக்கைகள் போர்ட்டலில் சரியான பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி லாகின் செய்ய வேண்டும். இந்த பக்கத்தில் இடப்புற பட்டியில் இருக்கும் டிபிடி அறிக்கைகளை கிளிக் செய்யவும். இங்கு டிபிடி பயனாளி நிலைக்கான ஒரு தெரிவை பார்க்கலாம். இந்த அறிக்கையில் பயனாளிகளின் நிலையோடு சேர்த்து மருத்துவமனைகள் அடிப்படையில் ஒட்டுமொத்த பயன்கள் மற்றும் பயன்பெற்ற பயனாளிகளின் எண்ணிக்கையை காணலாம். சில டிராப்டவுன் பட்டியல்களை கொண்டிருக்கும் ஒரு பக்கம் தோன்றும். இதில் விவரங்களை உள்ளிட்டால் திட்ட வகையின் அடிப்படையில் பயனாளி நிலையை நீங்கள் காணலாம். மாநிலங்கள் பட்டியலிலிருந்து தேவையான மாநிலத்தை தேர்ந்தெடுக்கவும். இந்த உதாரணத்தில் நாம் கர்நாடகாவை தேர்ந்தெடுக்கலாம். அடுத்ததாக மாவட்டத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். டிபி யூனிட்டுக்கான பட்டியலில் நீங்கள் ஏதாவதொரு யூனிட் அல்லது அனைத்து டிபி யூனிட்டுகளையும் தேர்ந்தெடுக்கலாம். ஃப்ரீக்வன்சி மாதம் அல்லது காலாண்டாக இருக்கலாம். இப்போதைக்கு மாதம் என்பதை தேர்ந்தெடுக்கலாம். அடுத்ததாக வருடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். இந்த பட்டியலில் கடந்த 5 ஆண்டுகள் இருக்கின்றன. அடுத்ததாக காலாண்டை தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் 4 ஏதாவது ஒரு காலாண்டை தேர்வு செய்யலாம். நோயாளி வகையில் 3 தெரிவுகள் இருக்கின்றன. அனைத்து அரசு மற்றும் தனியார். திட்ட வகையில் 4 தெரிவுகள் இருக்கும். உங்களுக்கு தேவையான திட்ட வகையை தேர்ந்தெடுங்கள். கீழே 2 பட்டன்கள் இருக்கின்றன. தரவுகளை பார்க்க தரவை பார்க்க என்ற பட்டனை கிளிக் செய்யவும். தரவை தரவிறக்க எக்ஸல் தரவிறக்கு என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இதோடு டிபிடி பயனாளி நிலையை பார்ப்பதற்கான செயல்முறை முடிவுற்றது.